இலங்கையில் போலியான தலைமுடி கலரிங் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பில் பொதுமக்களுக்கு நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தகைய தயாரிப்புகள் பற்றிய தகவல் இருந்தால் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தொலைபேசி இலக்கமான 1977 தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நன்கு அறியப்பட்ட வர்த்தக நாமத்தை பயன்படுத்தி போலியான முடியை நிறமாக்கும் கிரீம்களை விற்பனை செய்த வர்த்தக நிலையங்களை சுற்றி வளைப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய புறக்கோட்டையில் உள்ள பழைய மாநகர சபை கட்டிடம் மற்றும் பீப்பிள்ஸ் பார்க் ஆகிய இடங்களில் போலியான கிரீம்கள் விற்பனை செய்த 3 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இவை தவறான முறையில் உருவாக்கப்பட்டதாகவும் சரியான பொது இடை 21 கிராம் எனவும் இந்த போலி பொருளின் எடை 10 கிராம் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வர்த்தகர்களும் மாளிகாகந்த நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ததன் பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்து அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையதத்திலிருந்து REG இடைவெளி விக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள். We'll be right back.